கடந்த 1995 ஆண்டில் தஞ்சாவூரில் 8வது உலக தமிழ் மாநாடு நடந்தது. அந்த மாநாட்டின் போது திருவள்ளுவருக்காக இந்திய அரசு நாணயங்களை வெளியிட்டது. 5 ரூபாய், 2 ரூபாய், 1 ரூபாய் மதிப்புகளில் வெளியிடப்பட்ட இந்த நாணயங்கள் தான் திருவள்ளுவருக்காக வெளியிடப்பட்ட முதல் நாணயங்கள் என்று கூறப்பட்ட நிலையில், அதே 1995 ஆண்டில் மார்ச் மாதம் 4ஆம் தேதி தமிழக வரலாற்று அறிஞர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள் தினமணி சுடர் இதழில் ஆங்கிலேயர்கள் காலத்தில் வெளியிடப்பட்ட திருவள்ளுவருடைய ஒரு நாணயத்தை பற்றி எழுதினார். இன்னைக்கு கொல்கத்தா அருங்காட்சியகத்தில் 2, லண்டன் அருங்காட்சியகத்தில் 2 மொத்தம் 4 திருவள்ளுவர் நாணயங்கள் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இந்த 4 நாணயங்களுக்குள்ளேயே 2 வகைகள் இருக்குது. கொஞ்சம் நல்லா உத்து பார்த்தீங்கன்னா, ஒரு வகை நாணயத்தில் பின்பக்கம் இருக்க நட்சத்திரத்தை சுற்றி புள்ளிகளாலான ஒரு வட்டம் காணப்படுது. இது வந்து டாட்டட் சர்க்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இது கொல்கத்தாவில் இருக்கிற நாணயம். இன்னொரு வகை நாணயத்தில் பின்புற நட்சத்திரத்தை சுற்றி புள்ளிகளாலான பல வட்டங்கள் காணப்படுது, அதாவது மல்டிபிள் சர்க்கிள் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இந்த நாணயம் லண்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. அந்த நாணயத்தை பற்றி அவர் கூறியிருந்த தகவல்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்கிறதுனால நம்ம அப்படியே பார்ப்போம். கல்கத்தாவில் உள்ள இந்திய அருங்காட்சியகத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களின் பட்டியலின் முதல் தொகுதியில் இந்த தங்க நாணயத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு முதன் முதலாக காணப்படுகிறது. இரட்டை வராகன் என்று அழைக்கப்பட்ட ஒரு தங்க நாணயத்தின் முன்புறத்தில் அமர்ந்த நிலையில் விஷ்ணுவின் திரு உருவமும் பின்புறத்தில் 5 முனை நட்சத்திரமும் பொறிக்கப்பட்டுள்ளன என்று இக்குறிப்பு தெரிவிக்கின்றது. இக்காசு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி சென்னை அரசால் 1819 ஆண்டுக்கு முன்னர் வெளியிடப்பட்டது என்றும், இது புத்தம் புதிதாக காணப்படுவதால் அச்சிட்டும் புழக்கத்திற்கு வெளியிடப்படாத நாணயமாக இருக்க வேண்டும் என்றும், இதே போன்று 4 நாணயங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன என்றும், அவற்றில் 2 லண்டனில் பிரிட்டிஷ் மியூசியத்திலும் மற்ற 2 கல்கத்தாவில் இந்திய அருங்காட்சியகத்திலும் சேகரித்து வைக்கப்பட்டுள்ளன என்றும் இக்குறிப்பில் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது. மேற்கொண்ட குறிப்பில் இக்காசில் காணப்படும் உருவம் விஷ்ணு என்று தவறாக அடையாளம் காட்டப்பட்டதாலும், நாணயத்தின் படம் அந்த நூலில் தரப்படாததாலும், சென்னையிலிருந்து ஆங்கில அரசாங்கம் வெளியிட்ட பல நட்சத்திர பக்கோடா காசுகளில் இதுவும் ஒன்று என்று பல நாணயவியல் அறிஞர்கள் இந்த அரிய நாணயத்தை கருதி மேலும் ஆய்வு செய்யாமல் விட்டுவிட்டனர் என்று தோன்றுகிறது. பல ஆண்டுகளுக்கு பிறகு கல்கத்தா பல்கலைக்கழகத்து வரலாற்று பேராசிரியர் PN முகர்ஜி கல்கத்தா அருங்காட்சியகத்தில் சேகரித்து வைக்கப்பட்டுள்ள தங்க நாணயங்களின் பட்டியலை மட்டும் தெளிவான வண்ணப்படங்களுடன் வெளியிட்டுள்ளார். இந்நூலில்தான் முதன் முதலாக இங்கு குறிப்பிடப்படும் தங்க நாணயத்தின் வண்ணப்படம் வெளியிடப்பட்டது. மேலும் இந்திய நாணய வரலாற்றிலேயே மிகச்சிறந்த தங்க நாணய வெளியீடுகளில் இது ஒன்று என்றும் இந்த நூலில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. காசின் முன்புறம் அமர்ந்த நிலையில் காணப்படும் திரு உருவம் முனிவராகவோ அல்லது தெய்வமாகவோ இருக்கலாம் என்று முகர்ஜி கருத்து தெரிவித்துள்ளார். காசின் முன்பக்கத்தில் அமர்ந்த நிலையில் ஒரு முனிவரின் திருவுருவம் காணப்படுகிறது. அவர் ஒரு பீடத்தின் மீது பத்மாசனம் இட்டு தியான நிலையில் அமர்ந்திருக்கிறார். வலது கை தொடை மீதும் இடது கை ஒரு சுவடியை ஏந்தி உள்ள பாவனையிலும் உள்ளன. இடையில் தட்டு சுற்றாக வேட்டியும் இடது தோளில் மடித்து போடப்பட்ட துண்டும் அணிந்துள்ளார். மழித்த தலை, தலைக்கு மேலே ஒரு குடை, பீடத்துக்கு முன் ஒரு தீர்த்த பாத்திரம் காணப்படுகிறது. காசின் பின்புறத்தில் 5 முனை நட்சத்திரம் புள்ளிகளால் ஆன வட்டத்துக்குள் பொறிக்கப்பட்டுள்ளது. யார் இந்த முனிவர்? காசின் முன்புறம் காணப்படும் உருவத்தின் மேனியில் எந்த விதமான ஆபரணங்களும் இல்லாததாலும், சுற்றிலும் கொடி, ஆயுதம் போன்ற எந்த விதமான சின்னங்களும் காணப்படாததாலும், இவ்வுருவம் எந்த ஒரு தெய்வத்தையோ அல்லது அரசனையோ குறிக்கவில்லை என்று தெளிவாக தெரிகின்றது. மேலே உள்ள குடை, அமர்ந்துள்ள பீடம், தீர்த்த பாத்திரம், பத்மாசனத்தில் தியான நிலை, எளிய உடை ஆகியவற்றிலிருந்து இத்திருவுருவம் ஒரு முனிவரை குறிக்கின்றது என்று நிச்சயமாக கூறலாம். மேலும் அவருடைய இடையில் உள்ள வேட்டி தட்டு சுற்றாக இருப்பதினாலும், தோளில் துண்டை மடித்து போட்டிருக்கும் பாங்கிலிருந்தும் இவர் ஒரு தமிழ் முனிவர் என்று அடையாளம் காண முடிகிறது. இவர் சுவடியை ஏந்தியுள்ள பாவனையில் சித்தரிக்கப்பட்டுள்ளது இவர் ஒரு ஆசானாகவோ பெரும் புலவராகவோ இருக்கும் என்று உணர்த்துகிறது. யார் இந்த முனிவர்? இவருடைய திருவுருவம் கும்பினியார் போட்ட தங்க காசில் எப்படி இடம்பெற்றது? காசில் எழுத்துகள் இல்லாத நிலையில் இக்கேள்விகளுக்கு பலதரப்பட்ட அகச்சான்றுகளையும் புறச்சான்றுகளையும் கொண்டுதான் விடை காண முடியும். சித்தரிக்கப்பட்டுள்ள இத்திருவுருவம்
திருவள்ளுவர் பெருமானுடையதாக இருக்கலாமோ என்று ஒரு எண்ணம் என் மனதில் பளிச்சிட்டது. இந்த யூகத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள சென்னை ஆவண காப்பகத்தில் சேகரித்து பாதுகாக்கப்பட்டு வரும் கும்பினி அரசாணைகளையும் அக்கால நாணய சாலையின் அறிக்கைகளையும் பார்வையிட்டதில் சில முக்கியமான தடயங்கள் கிடைத்துள்ளன. இக்காசின் பின்புறத்தில் பொறிக்கப்பட்டுள்ள 5 முனை நட்சத்திர சின்னத்தில் இருந்து ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி அரசு சென்னையிலிருந்து 19ஆம் நூற்றாண்டின் தொடக்க காலத்தில் வெளியிட்ட நட்சத்திர பக்கோடா அல்லது வராகன் என்று அழைக்கப்பட்ட பல தங்க நாணயங்களில் இதுவும் ஒன்று என்று தெரிகிறது. மேலும் இக்காசு எந்திரத்தின் மூலம் மிகவும் நேர்த்தியாக அச்சடிக்கப்பட்டுள்ளது. கும்பினி அரசு சென்னை ஜார்ஜ் கோட்டையில் முதன் முதலாக 1807ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் எந்திர நாணய சாலையை நிறுவி தங்கம், வெள்ளி மற்றும் செப்புக்காசுகளை வெளியிடத் தொடங்கியது. 1817ஆம் ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் தங்க வராகன்கள் அச்சடிப்பது நிறுத்தப்பட்டு விட்டது. ஆகையால் இக்காசு 1807ஆம் ஆண்டு முதல் 1817ஆம் ஆண்டு வரையிலான 10 ஆண்டு காலத்திற்குள் வெளியிடப்பட்டிருக்க வேண்டும் என்று நிச்சயமாக சொல்ல முடியும். மேலும் கிழக்கிந்திய கும்பினியார் கல்கத்தாவில் வாணிக மையம் நிறுவி 200 ஆண்டுகள் ஆனதை கொண்டாட 1816ஆம் ஆண்டு சில சிறப்பு நாணயங்களை வெளியிட்டார்கள். அவற்றுள் இது ஒன்றாக இருக்கலாம். சரி, யார் வள்ளுவருக்கு இந்த நாணயத்தை வெளியிட்டார்? அந்த காலகட்டத்தில் பிரான்சிஸ் வைட் எல்லிஸ் என்னும் ஆங்கிலேய அதிகாரி சென்னை மாவட்ட கலெக்டராக பணியாற்றி வந்தார். 1796ஆம் ஆண்டு சென்னை ஆட்சிப்பணியில் சேர்ந்த அவர் சில ஆண்டுகளிலேயே தமிழ் முதலிய தென்னிந்திய மொழிகளிலும் வடமொழியிலும் பெரும் புலமை பெற்றுவிட்டார். தமிழ் நூல்கள் அச்சேறியே இராத அந்த காலகட்டத்திலேயே அவர் ஏட்டுச்சுவடிகளில் இருந்து முறையாக தமிழை கற்று தேர்ந்தார். தமிழ் முதலிய திராவிட மொழிகள் சமஸ்கிருதம் போன்ற இந்தோ ஆரிய மொழிகளிலிருந்து வேறுபட்டவை என்ற உண்மையை முதன் முதலாக உலகுக்கு அறிவித்த பெருமை இவரையே சாரும் என்று இந்த இடத்திலே ஐராவதம் மகாதேவன் அவர்கள் குறிக்கின்றார். இன்னைக்கு 153 வட்டார வழக்கு மொழிகளின் தாய்மொழி தமிழ் மொழி அப்படின்னு சொல்கிறோம். இந்த மொழிகள் எல்லாம் சேர்ந்தது தமிழ் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தமிழ் மொழி குடும்பம்ங்கிற கருதுகோள் எதுலேருந்து வந்ததுன்னு பார்க்க போனால், கால்டுவெல் என்பவர் எழுதிய திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படிங்கிற புத்தகத்திலேருந்து வந்ததாக சொல்கிறோம். கால்டுவெல் தனது புத்தகத்தில் தமிழ் மொழி குடும்பம் பற்றி சொல்கிறதுக்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே எல்லிஸ் இந்த கருத்தை சொன்னார் என்பது இந்த இடத்துல குறிப்பிடத்தக்கது. எல்லிஸ் துரைக்கு திருவள்ளுவர் மீதும் திருக்குறள் மீதும் அளப்பரிய பற்று இருந்தது. திருக்குறளிலிருந்து பல குறள்களை தேர்ந்தெடுத்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து தெளிவான உரையுடன் ஒரு அரிய நூலை இவர் எழுதினார். இதுவே திருக்குறளின் முதல் ஆங்கில மொழிபெயர்ப்பு ஆகும். இந்நூலில் எல்லிஸ் துரை 300க்கும் மேற்பட்ட பழந்தமிழ் நூல்களில் இருந்து மேற்கோள்களை காட்டியதில் இருந்து அவருடைய ஆழ்ந்த தமிழ் புலமை வெளிப்படுகிறது. இன்றைக்கு காணாமலேயே போய்விட்ட வளையாபதி போன்ற சங்க நூல்களில் இருந்தும் இவர் பல மேற்கோள்களை காட்டியிருக்கிறார் என்பது இந்த இடத்திலே குறிப்பிடத்தக்கது.